ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்சிடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்கமிங்கில் வர எல்லாம் மட்டும் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பெல் ஐக்கன் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க காய்ஸ், நம்ம அப்கமிங்கில் வர டாப் அப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு காய்ஸ். நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் 2 இந்த குவாட்பிட்ஸில் தான் காய்ஸ் வருது. எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு, நாம் வாங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் காய்ஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர ஃபெடரட் வீல் வந்து இதான்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு காய்ஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர போகிற ஃபெடரட் வீல் இதுதான். இதோடய அந்த மேல் காஸ்டியூம் ஃபீமேல் காஸ்டியூமும் அந்த எமௌண்ட்டும் தான் காய்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த இதில் வந்து ரெண்டுத்திலும் உங்களுக்கு எது ஒர்த்துன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எமௌண்ட்டாக பெண்டலான்னு சொல்லிட்டு இந்த எமௌண்ட் பார்த்து கொஞ்சமாக லைட்டாக கேவலமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரமாக இருக்குது, எஃபெக்ட்லாம் நிறையவே குத்திருக்கானுங்க. அதனால் இந்த எனக்கு அந்த வந்து பர்சனலாக அந்த எமௌண்ட் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பெண்டலில் உங்களுக்கு எந்த பெண்டல் பிடிச்சிருக்கா இல்லை அந்த எமௌண்ட் பிடிச்சிருக்கா, நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள். எனக்கு அந்த எமௌண்ட் தான் காய்ஸ், நீங்களே பாருங்களேன் அந்த எமௌண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெந்தல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை காய்ஸ், நான் ஓசியில் தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் போயிட்டு இதுமாரி விட்டானுங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுனே தான் இவங்க வேலையாச்சு. அதுக்கப்புறம் இதுமாதிரி தான் பண்ணுவானுங்க. கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தால் போதும் காய்ஸ், அதை எடுத்துக்கும் போய் டைமண்ட் பிடுங்குற எமௌண்ட்டில் விட்டு நம்மக்கிட்டேருந்து டைமண்ட் பிடுங்கிடுவானுங்க. வேறு வழி இல்லை, அதை தான் நம்ம எடுத்தாகணும். அப்புறம் நம்மளுக்கு வர நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு காய்ஸ். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டு அந்த கறி தீஞ்சு போன எமௌண்ட் தான் காய்ஸ், நீங்களே பாருங்களேன். இந்த எமௌண்ட் தான் காய்ஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த டோக்கன் டவர் இவெண்ட்டில் இருந்துச்சு, ஆனால் இதை எடுத்து இங்கே குத்திருக்கானுங்க. அப்போனா நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா டோக்கன் டவரில் வர ரிவார்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பெண்டல் மட்டும்தான் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த ரிவார்ட்லாம் மீதியெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த குளோவால் இருந்துட்டும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த எமௌண்ட்டும் இந்த லூட் பாக்ஸ் தான் காய்ஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டு. இதுக்கப்புறமா இந்த டாப் அப் இவெண்ட் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டுனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வர ஒரு டாப் அப் இவெண்ட் அந்த பெட்டு சொல்லியிருந்தல்ல காய்ஸ், சாம பெட்டு ரிட்டர்ன் ஒரு இது சொல்லி இது ஃபஸ்ட்டு போகிற வீடியோவில் சொல்லியிருப்போம்ல, அந்த பெட்டு தான் காய்ஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர போகிற டாப் அப் இவெண்ட்டில் வரப்போது. இந்த ஆமா பெட்டு தான், 100 டைமண்ட் கொடுத்தா அந்த ஆமா பெட்டு, 300 டைமண்ட் கொடுத்தா ஒரு ஸ்கின்னு, 500 டைமண்ட் கொடுத்தா இந்த லெஜெண்டரி ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இல்லை அந்த எமௌண்ட்டு. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் காய்ஸ் வரணும். இது ரெண்டுமே வந்தாலும் வரலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற டாப் அப் இவெண்ட் சார், கன்ஃபார்மாக இதான் நான் சொல்லியிருந்தேன் காய்ஸ். டோக்கன் டவரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மேபி இந்த டோக்கன் டவரில் வந்து இந்த பெண்டல் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்குது இல்லை ஒரு சில ரிவார்ட்ஸ் அந்த குளோவால் அது ரெண்டு கன்ஃபார்மானு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் மாறினா மாறலாம், அந்த பேனர் அவதார் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதோ ரெண்டு குளோவல் குத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அந்த ஈவெண்ட் வந்து பிறகு தான் தெரியும் இது எப்படி மாதிரி குத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகிற முக்கியமான ரிவார்ட்ஸு. இந்த ஈவெண்ட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 2000-3000 டைமண்ட் இருந்தால் இந்த பெண்டல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பெண்டல்லாம் யாருக்காரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதம் எலைட் பாஸ் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது காய்ஸ். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அசிஸ்டன்ட் கூட கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த மந்த்து லாஸ்ட்டில் பண்ணுறாங்களான்னு சரியாக தெரியல. ஆனால் அதனால் இந்த மாதிரி லீக்கர் சைட்லேருந்து ஒரு போஸ்ட் கிடச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது காய்ஸ். அதனால் நம்மளுக்கு எலைட் பாஸ் வந்தாலும் வரலாம், வெயிட் பண்ணிக்கலாம், பார்க்கணும். ஏன் சொல்கிறேன், தொடர்ந்து 3 மாதமாக நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக வந்து எலைட் பாஸ் தந்துட்டுருக்கானுங்க. இந்த மாதம் வந்து கன்ஃபார்ம் டவுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது கிடைச்சிருக்கு, வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எலைட் பாஸ் காஸ்டியூம் எதுவுமே ஒர்த் இல்லை காய்ஸ், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறமா காய்ஸ் முக்கியமான மேட்டருக்கு வந்துடலாம். முக்கியமான மேட்டர் அந்த ஒன் பஞ்ச் மேன் எப்படா ரிட்டர்ன் வரும்னு சொல்லி கேட்டுருந்தீங்களா? சாமான் காய்ஸ் அது ரிட்டர்ன் வரும்னு சொல்லி சொல்லிட்டாருங்களாங்காட்டியும் பசங்களாம் பாவம் ரொம்பவே ஏங்கி போயிட்டாங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா இது வந்து பயங்கரமான கண்ணுனே சொல்லலாம். இருக்கிற எல்லாத்துக்கும் பவர் கொச்சு விட்டாங்களோ, இது வந்து இதுதான் தரமாக இப்போத்திக்கு மாசாக சுற்றி நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெயிட்டாகவே அடிக்குது இந்த கண்ணு, இறகத்துலேயே சூப்பராக எஃபெக்ட்லாம் வச்சுன்னு பயங்கரமாக இருக்கும் இந்த கண்ணு. இந்த கண்ணு வந்து ரிட்டர்ன் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த மாதம் எண்டிங்கில் வரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதான் காய்ஸ் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், வந்துடும் வந்துடும் தான், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க காய்ஸ், கன்ஃபார்ம் இந்த கண்ணு ரிட்டர்ன் வருது காய்ஸ். எல்லோரும் இந்த கண்ணுக்காக வெயிட் பண்ணுங்கள், நம்ம டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்தால் நம்ம எல்லோரும் எடுக்கலாம் காய்ஸ். என்கிட்ட கூட இது இல்லவே இல்லை காய்ஸ், இதுக்கு தான் காய்ஸ் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த கண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே ஓப்பின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் தான் காய்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல் ஐக்கன் நாளில் போட்டுக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். என் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க காய்ஸ். உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, சி யூ.